Hi, this is Kavithashri. Sakthi Masala Sema Taste Star Samayala na pangu padrathukku romba sandoshama happy avum feel pandren. Vaazhkaiyila nammalku romba pidichamana oru vishayam saapadu. Andha saapadu romba vedavedama saapradhu solumbodhu adoda sandosham vera onnume kediyadhu. Enakku saapadu romba pidikum. Adhu non vegetarian enakku adoda romba pidikum. Adanal idikku vandhu ungalku oru nalla oru Andhra dish. அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்பைஸியாக ஒரு மட்டனில் மட்டன் கோங்குரா அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து சிக்கன் கோங்குரா, மட்டன் கோங்குரா, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பட் ஆனால் எனக்கு பிடிச்சது மட்டன். அதனால் மட்டன் கோங்குரா இன்றைக்கி உங்களுக்காக நான் சமைக்கலான் இருக்கேன். சமைக்கிறேன், சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் சொல்லுங்கள். இப்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன கடாய், இது ஒரு பெரிய கடாய், ஓகேங்களா? அது தவான்னு சொல்லலாம், கடாய் சொல்லலாம், எது ஒன்று நான்ஸ்டிக் கூட சொல்லிக்கலாம். ஓகே, இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த புளிச்சிக்கீரை வந்து நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி, ஓகே, இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எல்லாம் வச்சுருக்கோம். இதை எடுத்து நம்ம என்ன பண்ணணும், எண்ணெய்க்கு ஒன்றுமே போடக்கூடாது. வெறும் இந்த புளிச்சிக்கீரை எடுத்து அப்படியே இதை உள்ளே போட்டு தம் பண்ணிடணும். இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அரை கிலோ மட்டன் நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கட்டு புளிச்சக்கீரை நம்ம போட்டுக்கலாம். ஓகே, அரை கிலோ மட்டனுக்கு ஒரு கட்டு புளிச்சக்கீரை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதுக்கு மேலே க்ரீன் சில்லி, ஏன்னா கையில் போட்ட காரம் அதனால் கொஞ்சம் பார்த்து தான் போடணும். பாருங்கள், இது ஒரு 2, 3, 4, 5, 6. ஏன் நம்ம இவ்வளோ பச்சை மிளகாய் போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோங்குரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புளிப்புத்தன்மை இருக்கும். அதனால் நம்ம வந்து இதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணும்போது அந்த புளிப்பும் அந்த காரமும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணும்போது தான் டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. இல்லைனா ரொம்ப புளிச்ச மாதிரி இருக்கும், அது டேஸ்ட் நல்லா இருக்காது இல்லையா? அதனால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பச்சை மிளகாய் நிறைய போட்டு மிளகாத்தூள் கம்மியாக போடுறோமோ அப்போ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, முடிஞ்சால் இன்னொன்று போட்டுக்கிறேன், பிகாஸ் எனக்கு காரம் ரொம்ப பிடிக்கும். போட்டுட்டு இதை நம்ம அப்படியே லைட்டாக க்ளோஸ் பண்ணிடணும். பண்ணிவிட்டு சிம்மில் வச்சிடலாம், ஏன்னா இது சீக்கிரத்தில் வெந்துடும் இல்லையா? ஓகே, சிம்மில் வச்சாச்சு. இப்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை எடுக்கிறோம். இதை எடுத்து, பிகாஸ் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா நாங்களாம் வந்து வீக்லி 7 days நான்வெஜிடேரியன் தான். எங்களுக்கு இது வேறு எதெல்லாம் தெரியாது. அப்பா வந்து ஃபைட்டிங் மாஸ்டர் இருந்ததுனால அவர் சொல்லுவார், எனக்கு டெய்லி நான்வெஜிடேரியன் வேணும் அப்படின்ட்டு. வெஜிடேரியன் ரொம்ப ரேரு எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா, பிகாஸ் என் உடம்பு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுமாதிரி ஃபுல் நான்வெஜிடேரியன் தான். எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குக்கிங்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுவாங்கன்றது நாங்களும் எவ்வளோ எவ்வளோ ட்ரை பண்ணுறோம் முடியல. இதை பாருங்கள், நான் எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கலாம், நம்ம எதுவுமே போடணும் அவசியம் கிடையாது. இந்த கடுகுல் தம்பருப்பு இல்லை பட்டாளவங்க ஏலக்காய் அந்த ஸ்மெல்லே தேவையில்லை. நம்மளுக்கு தெரியும் தெலுங்கு சமையல்னால் எண்ணெய் ஜாஸ்தி இருக்கும், காரம் ஜாஸ்தி இருக்கும். அதனால் நான் அதிக எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் கோச்சிக்காதீங்க, மேபி இன்கேஸ் டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு நம்ம தக்காளி ஆட் பண்ணுன்ற அவசியமே வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி இதில் புளிப்பு இருக்கிறதுனால நம்ம தக்காளி போட்டால் இன்னொரு மாதிரி ஸ்வீட்டாக இருக்கும். அதை நீங்கள் அதை போட்டுக்கணும் அவசியமே கிடையாது. பட் ஆனால் நான் சும்மா சொல்லலை, சுட சுட சாப்பாடுக்கு இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு விருந்தாளி வராங்கன்னு சொன்னால் கூட ஒரு வித்தியாசம் தான். நம்மளால் மட்டன் குழம்பு இல்லை மட்டன் பிரியாணி இல்லை சம்திங் மட்டன் எதனா ஒன்று பண்ணுவோம். பட் இது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ் நம்ம பண்ணி கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் கேட்பாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்தால் இதுதான் ரொம்ப மெயின் கோர்ஸ். மேபி இப்போ நான் வந்து ஷூட்டிங் போகிறேன்னு வச்சுக்கோங்க, ஷூட்டிங் போயிட்டு நான் வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக எங்கள் அம்மா எனக்குன்னு பார்த்து நல்லா இவ்வளோ மட்டன், ஏன்னா பிகாஸ் நான் சாங்ஸ் எல்லாம் பண்ணும்போது நைட் அண்ட் டே ஷூட்டிங்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குமா, அது எங்களுக்கு ரொம்ப எனக்கு டயர்ட் ஆகிடும். ஏன்னா டான்ஸு சாங்கு ரிகர்சல் பண்ணுவாங்க, சாங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க,
ஒரு ஒரு மாஸ்டரோட ஸ்டைல் ஒன்று மாதிரி இருக்கும். அப்போ வீட்டுக்கு வந்து நான் ஃபோன் அப்போ ஃபோன் கிடையாது, லேண்ட்லைன் தானே. அப்போ கேட்கும்போது அம்மா சொல்லுவாங்க, சார் நீ வீட்டுக்கு வா அப்படின்ட்டு நல்லா சுட சுட சாப்பாடு இந்த மாதிரி வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருந்தாலும் ஒரு அரை கிலோ ஒன்றரை கிலோ மட்டன் டோட்டலாகவே உள்ளே போயிடும், அந்தளவுக்கு சாப்பாடு கிரேஸு. ஓகே, இப்போ பாருங்கள் ஆனியன் அதில் போட்டுக்கிட்டேன், எண்ணெய் காஞ்சிடுச்சு, பெரிய எண்ணெய் நல்லா கொஞ்சம் அப்படியே வெங்காயம் அப்படியே கொஞ்சம் லைட்டாக வதங்கிக்கிட்டே இருந்தால் போதும். இது லைட்டாக கொஞ்சம் மூடி போடுங்க. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இது இவ்வளோ சாஃப்டாக அப்படியே உள்ளே இறங்கி எடுத்து, இதை வந்து பச்சை மிளகாவும் சேர்த்து உள்ளே வந்து மிக்ஸ் ஆகும். இது அப்பப்போ நம்ம வந்து இது மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதில் வந்து, ஏன்னா அப்போ தான் அந்த பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரையோடு போயிட்டு மிக்ஸ் ஆகும். கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஜாஸ்தி ஊற்றிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா பச்சை மிளகா நல்லா கொஞ்சம் வேகணும் இல்லையா. அதனால் சில பேர் சொல்லுவாங்க, நீ ரொம்ப பிரமாதமாக சமைக்கிற அப்படின்ட்டு சில பேர் சொல்லுவாங்க, நீ ரொம்ப மொக்க மாதிரி சமைக்கிற அப்படின்ட்டு. பட் நான் எப்படி சமைக்கிறேன்னு அப்படி தான் சமைச்சிக்கிட்டு இருப்பேன். சரி, இப்போ பாருங்கள் நான் இப்போ கருவேப்பிலை போட்டேன். பட் கருவேப்பிலை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தி சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுதான் கருவேப்பிலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சமையலில் டேஸ்ட்டுக்கு. வெங்காயம் வந்து ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது, இந்த வதங்குறது அப்படின்றது தேவையில்லை. இதுலேயும் இப்போ நான் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஆட் பண்ண உடனே நம்ம வந்து இந்த மட்டனை போட்டுடலாம். இதில் என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, இப்போ மட்டன் வந்து சில பேர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா குக்கரில் போடுவாங்க. அது குக்கரில் போட்டு ரொம்ப சாஃப்டாகிடுவாங்க. அது குக்கரில் போட்டு ரொம்ப சாஃப்டாகும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புளிச்சிக்கீரை போய் அதில் போய் மிக்ஸ் பண்ணும்போதுனா இதோடைய அந்த உள்ளே இருக்கிற ஜூஸ் வந்து இப்போ அந்த மட்டனில் இறங்காது. அது ஒரு மெயினான ப்ராப்ளம் இருக்குது. அப்போது எவ்வளோக்கு எவ்வளோ இதில் வந்து இந்த மட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் வெறும் அந்த தண்ணியிலே வந்து இது சாஃப்டாக வெந்தால் தான் இதோட டேஸ்ட் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பாடில் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். டைம் எடுக்கும், இது எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் நம்ம இது பக்கத்துலேயே உட்காந்து நம்ம ரொம்ப சாஃப்டாக செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், பட் டேஸ்ட்டு வந்து தாறுமாறு தக்காளி சோறுன்னு வாங்க அந்த மாதிரி டேஸ்ட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் நம்ம மூடி போட்டுட்டு பாருங்கள் தண்ணியிலே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்து இது வேகுது பார்த்தீங்களா. எப்பயுமே நான்வெஜிடேரியன் வந்து நம்ம அதிகபட்சமாக தண்ணி ஊற்றவே கூடாது. அது என்னன்னா வந்து அந்த ஜூஸ் போயிட்டு விரைச்சிக்கிட்டு சாப்பிடும்போது ரொம்ப செக்கப்பக்கமாக இருக்கும், அது நல்லாவே இருக்காது. இது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த டிப்ஸு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வேகுதில் இதில் இஞ்சி பூண்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு வேகுது வந்து ஜாஸ்தியாகவே போட்டுக்கலாம், ஏன்னா கொஞ்சம் இந்த கீரை சேர்க்கறதுனால. ரெண்டு ஸ்பூன் இது கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஏன்னா இஞ்சி பூண்டு இருக்குல்ல அது உள்ளே போய் கொஞ்சம் இந்த மட்டனோட மிக்ஸ் ஆகி நல்லா கொஞ்சம் கலந்துச்சுன்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் ஜாஸ்தி வேண்டாம், ஆக்சுவலி நல்லதுதான் ஆன்டிபயோட்டிக், பட் ஒரு மாதிரி காட்டா ஸ்மெல் வந்துடும்ல. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மிக்சிங் ஸ்டேஜில் வந்துருக்கு பார்த்திங்களா, லைட்டாக மூடி போட்டுட்டு சிம்மில் வச்சிட்டோம்னா அட்லீஸ்ட் இது வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். இதை பார்த்துடலாம், சூப்பர் ஸ்மெல்லே, ரெண்டு காம்பினேஷன் சும்மாவே தூக்குது. இது மாதிரி இந்த பச்சை மிளகாய் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்மக்கிட்ட வந்து மத்து இருந்துச்சுன்னா அதை போட்டு கடைஞ்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் சும்மா இப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்லாயிருக்கும். ஓகே, அழகாக இருக்கு பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிடலாம், இது அவ்வளோதான், இது முடிஞ்சிடுச்சு. இது ஒரு ஸ்டோரி ஓவர். இது சைடில் எடுத்து நம்ம தனியாக வச்சிடணும். இப்போ மூடி போட்டு எடுத்தாச்சு. ஓகே, துவல் வாவ், நான் பாருங்கள் தண்ணி ஊற்றவே இல்லை. ஓகே, தண்ணி ஊற்றாமே பாருங்கள் எவ்வளோ அழகான பதத்தில் வருதுன்னு. அப்புறம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போது பார்த்திங்கன்னா திரும்பி இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இது வந்து அப்படியே வேக வைக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு வெரைட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஊர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர். ஓகே, ஒன்று நம்ம சென்னை. ஓகே, டிஃபன் ஐட்டம்ஸில் அடிச்சிக்கவே முடியாது.
இதே ஒரு நல்ல ஒரு லன்ச் சாப்பிடணும் அப்படின்னா நல்லா கொஞ்சம் ஸ்பைசியான அந்த ஆந்திரா மெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அங்கே தான் தேடி போவோம் நான். அந்த ஆந்திரா ஸ்டைலெல்லாம் எங்கே பிகாஸ் நான் பிறந்தது என்னவோ தமிழ் தான், தமிழ்நாட்டில் பிறந்தது, பட் மதர் டங் இஸ் தெலுங்கு, அதுவே எனக்கு ஒழுங்காக வராதுன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் அம்மாவுடைய ஃபுல் ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆந்திரா ஸ்டைல் தான். திடீர்னு பார்த்திங்கன்னா கீமா வித் அவரக்காய் பண்ணுவாங்க எங்கள் அம்மா, அப்புறம் வந்து கோஸ் வித்து முட்டை பண்ணுவாங்க, அப்புறம் மிளகா கிளி சாம்பார் பண்ணி ஒரு சாப்ஸ்னு ஒன்று பண்ணுவாங்க, அப்புறம் இந்த ரசம் வச்சுட்டு இந்த கருவாடெல்லாம் சுட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு ஐட்டமும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ மிளகாத்தூள் ஏன் அப்படின்னா இந்த மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த கறியோடு நல்லா வேகம் அப்புறம் தான் நம்ம வந்து காரத்தூள் போடணும். அது போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன், இதில் போய் கொஞ்சம் அது வேகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நல்லா இருக்குது. ஆல்ரெடி நான் பச்சை மிளகாய் நிறைய போட்டுட்டேன் பார்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சும்மா பேருக்கு தான், நாம் கேவா செய்யணாங்களே அந்த மாதிரி தான். பட் என்னென்னா இந்த புளிச்சிக்கீரை இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ காரம் போட்டாலும் இது நம்மளுக்கு தாங்கும், அந்தளவுக்கு நம்மளுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. நான் கம்மியாக தான் போட்டுக்கிறேன். தேவைப்பட திரும்பி நான் டேஸ்ட் பார்த்து நான் ஆட் பண்ணிக்கிறேன், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உப்பு இப்போ போடணுன்னு அவசியம் இல்லை, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்துட்டோம், வெந்தக்கப்புறம் உப்பு போட்டால் தான் கொஞ்சம் நல்லா உப்பு உள்ளே போய் நல்லா சேர்ந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம், லைட்டாக, ஏன்னா இந்த மிளகாத்தூள் உள்ளே இருக்கிறதுனால அது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆகணும் இல்லையா. கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம், ஏன்னா ஒரு முக்கால்வாசி கறி வந்ததுக்கப்புறம் தண்ணி போட்டோம்னா நல்லாயிருக்கும், ஆனால் ஸ்டார்டிங்லேயே தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா அது சரியாக வேவாது, எப்படியும் 1 hour ஆகும். ஓகே வெயிட் பண்ணலாம். ஓகே ஆஹா பாருங்க மட்டன் நல்லா சாஃப்டாக சூப்பராக யம்மியாக. குக்கரில் போடாதீங்க, எப்போவுமே நான் வெஜிடேரியன்ல குக்கரில் போட்டு அது ஒரு டைம் நல்லாயிருக்கும் ஒரு டைம் நல்லா இருக்காது, அந்த ஃபுட்டோட டேஸ்ட்டும் கெடுத்துடும். அப்போ சப்போஸ் யாருனா வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுன்னா வழவழ குழகழ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்துடும். பார்த்திங்கன்னா பாருங்கள் எல்லாம் நல்லா சூப்பராக வந்திருக்கு, இருங்க கறி வந்துருச்சா ரைட்டா. ஓ கிரேட், இப்போது உப்பு கொஞ்சம் இதுக்கு உப்பு ஜாஸ்தி சேர்த்துக்கணும், ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது புளிச்சிக்கிற வந்து புளிப்பு தன்மை, அப்போது உப்பு காரம் புளிப்பு மூணு மிக்ஸ் பண்ணி ஒன்றா சேர்ந்தால் தான் ஃபுட்டு செம்ம ஹைலைட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும், இல்லைனா ஒரு மாதிரி புளிச்ச மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க, ஏன் அப்படின்னா நம்ம வந்து தண்ணி கம்மியாக தானே ஊற்றுறோம் இல்லையா, அதனால் வந்து நம்ம வந்து அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இப்போ எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணாச்சு, நான் எதுவுமே பாருங்கள் ஜான்சி ஒன்றுமே போடல, ரொம்ப சிம்பிளாக தான் போட்டேன். என்ன போட்டேன், வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை நான் நார்மல் திங்ஸாக மிளகாத்தூள் மஞ்சாத்தூள் உப்பு புளிச்சிக்கீரை, இதை வச்சு சிம்பிளாக வச்சு எவ்வளோ ஹை கிளாஸ் டிஷ்லாம் பண்ணலாம். நான் திரும்பி கடைசியாக வந்து இந்த கருவேப்பிலை திரும்பி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு மெயின் கோர்ஸ் இவர் தான் தலைவர், இந்த டிஷ்க்கு தலைவரே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணனா அதில் திக்காகிடுச்சு இல்லையா, அது போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டைம் எடுத்துக்கும், அதில் நம்ம இதிலே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக இருக்கும்ல. நீங்கள் சொல்ல போகிறீங்க ரொம்ப ஓவர் பந்தவாக சமையல் பண்ணேன், நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் நல்லாவே இல்லையே அப்படின்னா தயவுசெய்து என் வீட்டு அட்ரஸ் சொல்ல மாட்டேன், யாரும் வந்து அடிச்சிடாதீங்க. ஓகே இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எடுத்துகிட்டு அப்படியே போட்டு கொட்டிடக்கூடாது, கொட்டிட்டிங்கன்னா மொத்தமாக டோட்டலாக காலி முடிஞ்சிடும் கதை. என்ன பண்ணணும்னா ஏன்னா நம்ம குவான்டிட்டி 1/1 போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம இதில் மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போடுறேன், இது என்ன ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம் தெரியுங்களா, நம்ம சமைக்கும் போது டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் வாயில் வச்சு ஒரு ஒரு இதுக்காக வந்து ஓகே உப்பு கரெக்டாக இருக்கா இங்கே புளிப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன், கலர் லைட்டாக மாறுது பார்த்தீங்களா, எனக்கே நாக்கு ஊறு. எங்கள் வீட்டுக்கு சிசஸ்லாம் சொல்லுவாங்க ஒருவாட்டி, ஏய் அவங்க சுத்தமாக சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன், ஏய் இது செஞ்சு குட்றி நாக்கெல்லாம் செத்து போய் ரொம்ப நாளாக சரி நாக்கு எப்படிங்க சாகும், ஆனால் சொல்லுவாங்க அக்கா தங்கச்சி வேண்டிய வேலை வாங்கணும்னு, அந்த அளவுக்கு இருக்கு. நான் ஒரு டேஸ்ட் பார்த்துக்கேன்,
ஏன்னா புளிப்பு ஜாஸ்தியாக போகுது. இது இருந்தால் கூட நம்ம திரும்பி ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம வந்து புளிச்சிக்கீரை ஊறுகாய் பண்ணிக்கலாம். தெரியல, தாளிச்சு விட்டுனா புளிச்சிக்கீரை ஊறுகாய் முடிஞ்சிடு. இல்லைனா எடுத்து வச்சு அடுத்த வாட்டி கோங்குர மட்டன் பண்ணும்போது நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஒரு நிமிஷம், பயமாக இருக்கு, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு தெரில, பட் ட்ரை பண்ணுறேன். தாறுமாறா இருக்கு, வாவ் செம்ம டேஸ்ட்டு, கார கீரம் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பச்சை மிளகா இருக்குல்ல, ஆஹா உள்ள போகும்போது எரியுது. போதும், இதுக்கு மேலே ஆட் பண்ணோம்னா ஒரு மாதிரி இருக்கும். செம்மே வந்திருக்கு சமையல். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு அடுத்த வாட்டி நான் தான் போடணும்னு சொல்லி கூப்பிடாதீங்க. ஆனால் நிறைய டிஷ் வச்சுருக்கேன். அதுவும் நீங்கள் நினைப்பீங்க இந்த ஸ்டார்லாம் வந்து சமைப்பாங்களா, ஸ்டார்ஸுக்கெலாம் வந்து சமைக்க தெரியுமா, அவங்களுக்கு ஆக்டிங் மட்டும்தான் தெரியும், அவங்க வீட்டில் 10 சர்வன்ட் இருப்பாங்க, அப்படிலாம் வந்து தப்பான எந்த முடிவுக்கும் வராதிங்க. எல்லார் வீட்லேயும் அவங்கவுங்க சமைச்சாதான் அது ஒரு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா. அதனால் நம்மளும் மனுஷால் தான், ஒரு பாமர மக்கள் என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அதை நாங்களும் பண்ணுவோம், அதில் பெரிய வித்தியாசம் ஒன்றுமே இல்லை. இன்னும் நாங்கள் தான் ரொம்ப மட்டமாக வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மட்டமாக இருப்போம். அந்த மாதிரி வாவ், இது பேர் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம், மட்டன் கூங்குழா ஒன்மோம். எனக்கு திரும்ப திரும்ப டேஸ்ட் பண்ணணும்னு தோணுது, ஏன்னா நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதுதான் ஓ சூப்பர், மட்டன் கொங்குரா தாறுமாறு, தக்காளி சோறுன்ற மாதிரி தாறுமாறு கொங்குரா மட்டன்.